உங்கள் ஃபோனில் இன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருக்கா? கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. 250 மேற்பட்ட ஆப் வந்து ஒரே ஆப்பில் இருக்கு. கீழே அஃபிஷியல் லிங்க்கு கொடுத்துருக்கேன், கூட வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற அனைத்து நண்பர்களும் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டி கார்டு யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாங்குற எஸ்டி கார்டு வந்து தரமான எஸ்டி கார்டாக, நம்ம எப்படி எஸ்டி கார்டை வந்து தேர்ந்தெடுக்கிறது, எது வந்து தரமான எஸ்டி கார்டுன்னு சொல்லிட்டு எஸ்டி கார்டோட ஃபுல் விவரங்களும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள், நல்ல வீடியோ கலராக போகலாமா? வாங்க வீடியோ கலர் போலாம். காய்ஸ், இந்த வீடியோ யாரை பற்றி முதல்ல லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி, மேக்கு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ண மாதிரி, இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வந்தாங்க. நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோனோட கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஆக்சசரிஸ் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வர ஆப் சரி, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான எம்பியாக இருக்கிறதால கம்பெனி கொடுக்குறோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பத்தாது. அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து எஸ்டி கார்டு வாங்கினா, நம்ம எஸ்டி கார்டு வாங்க போகும்போது வந்து நம்ம எல்லா கடையில் போய் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா 16 GB கொடுங்க, 32 GB கொடுங்க, 64 GB கொடுங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் அவங்க கடைக்காரங்க வந்து அவங்களோட சுய லாபத்துக்காக அவங்க இருக்கிறது எது விலை கம்மின்னு பார்த்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க தவிர, ஆனால் அதோட தரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாது. ஆனால் அதோட தரத்தை எப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா வந்து எஸ்டி கார்டு சொல்லும் போது வந்து முக்கியமான ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் அப்படின்னா, எஸ்டி கார்டோட டைப் என்ன, அது மட்டும் எஸ்டி கார்டோட கிளாஸ் என்ன தெரிஞ்சிடும். இந்த எஸ்டி கார்டோட டைப், எஸ்டி கார்டு கிளாஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க எஸ்டி கார்டெல்லாம் வந்து கரெக்ட் ஆகாது. அது மட்டும் நீங்க வாங்கக்கூடிய எஸ்டி கார்டு எந்த பிராண்ட் ஆனாலும் இருந்தாலும் வந்து அது தரமான எஸ்டி கார்டுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல எஸ்டி கார்டில் என்ன டைப் இருக்கு முதல்ல. இப்போ நார்மலாக எஸ்டி கார்டை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு எழுத்து எழுதிருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எஸ்டி எஸ்சின்னு எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எஸ்டிஹெச்சின்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி எழுத்துகள் பார்த்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 128 MB ஒரு மேக்ஸிமம் வந்து 4 GB வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அதோட எஸ்டி கார்டு பேர் பார்த்தீங்கன்னா SDSCன்னு சொல்லுவாங்க. இந்த SDSCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செக்யூர் டிஜிட்டல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. இதே வந்து 4 GB 32 GB வரைக்கும் இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து SDHCன்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து செக்யூர் டிஜிட்டல் ஹை கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதே வந்து லாஸ்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 64 GB 2 TB உள்ள உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து SDXCன்னு சொல்லுவாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செக்யூர் டிஜிட்டல் எக்ஸ்டெண்டட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு விதமான உங்களுக்கு வந்து டைப் தான் வந்து முதல்ல எஸ்டி கார்டில் இருக்கு. இந்த மூணு விதமான டைப்பில் நம்ம தான் இத்தனை காலத்தில் வந்து இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இந்த மூணு விதமான டைப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டாவது விஷயம் முக்கியமாக வாங்க போகும்போது வந்து நம்ம கவனிக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிளாஸ். இந்த கிளாஸ் வச்சு தான் நம்மளோட எஸ்டி கார்டோட விலையை வந்து தீர்மானம் பண்ணோம். இப்போ நார்மலாக வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேம் எஸ்டி கார்டும் இன்னொரு எஸ்டி கார்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜிபியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கோம். இதில் நம்பர் 4 போட்டிருக்கோம், இதில் நம்பர் 10 போட்டிருக்கோம். அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட எஸ்டி கார்டோட ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல அந்த கிளாஸோட உங்களுக்கு அந்த மதிப்பீடு பிரகாரம் தான் வந்து எஸ்டி கார்டோட விலை ஏறும் விலை குறையும். இந்த கிளாஸ் வந்து எப்படி வந்து எதுக்கு இந்த கிளாஸ் அடிப்படை வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஃபியூச்சர் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிளாஸ் 2 யூஸ் பண்ணிட்டு போகலாம். இதே வந்து ஒரு நார்மலாக நீங்கள் வந்து 720p வந்து ஒரு ஃபோனில் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் 4 கிளாஸ் 6 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் 1080p தான் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 10 கிளாஸ் எஸ்டி கார்டு இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். நார்மலாக எல்லாருமே வந்து 10 கிளாஸ் எஸ்டி கார்டு தான் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் 10 கிளாஸ்க்கு மேலே எஸ்டி கார்டு யூஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் நம்மலாம் வந்து இப்போ எதுக்கு எஸ்டி கார்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபோனில் வந்து கரெக்ட் ஆகிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து நார்மலாக வரப்போகிற ஃபோன் எல்லாமே வந்து 4K ரெக்கார்டிங் எடுக்குது, 1080p வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து கிளாஸ் கம்மியான எஸ்டி கார்டு கிளாஸ் 4 எஸ்டி கார்டு வாங்கும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெக்கார்டிங்கோட ஸ்பீடு வந்து அதால் எடுக்க முடியாமல் வந்து இதால் வந்து நிறைய ப்ராப்ளமால தான் வந்து எஸ்டி கார்டு வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மேக் ஷூர் பண்ணிக்கணும். அதனால் வந்து எஸ்டி கார்டு பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஜிபி வேணாலும் எஸ்டி கார்டு வாங்கலாம். ஆனால் எஸ்டி கார்டோட பிராண்ட் பொறுத்த அளவுக்கு எந்த பிராண்டாக இருந்தால் பிரச்சனை, கொடைக்கானல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராண்ட் முக்கியம், கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் வாங்க போகும்போது வந்து மேக்ஸிமம் வந்து 10 கிளாஸ் நீங்கள்
வந்து இப்பெல்லாம் இப்பெல்லாம் ஃபோன் நம்ம வச்சிருக்கா வந்து மிக சிறந்த ஃபோன் தான் வச்சிருக்கோம். இல்லை 1080p தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ரெக்கார்டிங் பண்றோம். அதனால வந்து நீங்க எல்லாருமே 1080p ரெக்கார்டிங் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து 10 class SD கார்டு வாங்கிட்டீங்கன்னா வந்து உங்களோட ஃபோன் வந்து எந்த விதத்துல நீங்க ரெக்கார்ட் பண்ணும் போது ரீட் அண்ட் ரைட் வந்து ரொம்ப வேகமா இருக்கும், காப்பி அண்ட் பேஸ்டும் வேகமா இருக்கும். அதுக்கு தான் வந்து கிளாஸ் 10 வந்து நான் வாங்க சொல்றேன், ரெக்கமெண்ட் பண்ண சொல்றேன் டிஎஸ் அவர்ல. இல்ல நீங்க நார்மலா வந்து 1000 உங்களுக்கு 720p தான் நான் வந்து ரெக்கார்டிங் பண்றேன், எனக்கு சிம்பிள் யூஸுக்கு தான் வேணும் எஸ்டி கார்டுக்கு நினைச்சீங்கன்னா வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் 6 எஸ்டி கார்டு கூட வாங்கிட்டு போயலாம். ஏன்னா கிளாஸ் 6 எஸ்டி கார்டு பாத்தீங்கன்னா வந்து விலை கம்மியா இருக்கும், நீங்க நார்மல் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதே வந்து ஃபியூச்சர் ஃபோனுக்கு மாதிரி நீங்க எஸ்டி கார்டு யூஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கிளாஸ் 4 கிளாஸ் 2 அது மாதிரி கூட கொஞ்சம் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து ஃபியூச்சர் ஃபோன் எல்லாம் அதிகப்படியா நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், அதிகப்படியா மியூசிக் யூஸ் பண்றதுக்காக வேற சின்ன சின்ன பர்பஸ்க்காக தான் ஃபியூச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து நம்ம வாங்க போகும்போது வந்து எஸ்டி கார்டோட இதுதான் ஃபுல் டெப்த் நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயம் தெரியாத இருக்கிறாலதான் வந்து ஆன்லைன் சந்தையிலும் சரி வெளியிலேயே ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம போன் வாங்கும் போது அவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு எஸ்டி கார்டு ஃப்ரீயா தரேன். இப்ப பெரிய பெரிய நிறுவனம் எல்லாம் எடுத்துங்க, கடையில போனீங்கன்னா வந்து உங்களுக்கு போன் வாங்கும்போது உங்களுக்கு எஸ்டி கார்டு ஃப்ரீயா தரும், உங்களுக்கு நாங்க கவர் ஃப்ரீயா போட்டு தர சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க போட்டு தரட்டும், நீங்க வாங்க போகும்போது எஸ்டி கார்டு வந்து என்ன கிளாஸ் தரீங்கன்னு கேளுங்க, 10 class தர சொல்லுங்க, அவங்க தர மாட்டாங்க, யோசிப்பாங்க, அவங்க கிளாஸ் கம்மியா தான் சொல்லுவாங்க. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு தரமான நீங்க வந்து எஸ்டி கார்டு போட்டீங்கன்னா உங்க போனோட லைஃப் நல்லா இருக்கும், உங்க எஸ்டி கார்டு லைஃப் நல்லா இருக்கும், அது மாதிரி டிஎஸ்ஆர்ஆர் லைஃப் நல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு எஸ்டி கார்டோட ஃபுல்ஃபில்லான உங்களுக்கு விளக்கங்கள் நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். மேற்கொண்டு எஸ்டி கார்டை பத்தி இன்னும் உங்களுக்கு டிரைவா வேற ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருந்தா வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா பேசிக்கான ஒரு எஸ்டி கார்டுனா வாங்க போகும்போது இப்படிதான் வாங்கணும்னு சொல்லிட்டு அது இதோட விதிமுறைகள் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். அடுத்த ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா எஸ்டி கார்டை பத்தி எப்படி கரெக்ட் ஆகுது, கரெக்ட் ஆகாது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கரெக்ட் ஆனது வந்து எப்படி வந்து அதை சரிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான தெளிவான வீடியோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்ண பாக்கிறோம். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி மேக்கும் இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ண மாதிரி இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கீழே ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணாம மேக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி ட்விட்டரில் ஃபாலோ பண்ணி கூகுள் பிளஸ் பண்ணுவோம். அப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டி சேனிங் ஃபார் மஹமத், பாய்.